வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு மாணவன் பள்ளிக்கு கிளம்பும் நேரம், பள்ளிக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கிறான். பள்ளி கிளம்பும்போது பசி எடுக்கிறது. தன் தாயிடம் கேட்கிறான், அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள் என்று. தாய் அதுக்கு பதில் சொல்கிறாள், மகனே, இன்று நம்மிடம் அரிசி இல்லை, அதனால் சோறு இல்லை. இந்த தண்ணீரை குடித்து கொண்டு பள்ளிக்கு சென்று படித்து வா என்று அந்த தாய் சொல்கிறார். தாய் சொல்லை தட்டாத அந்த பிள்ளை தண்ணீரை, வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு பள்ளிக்கு செல்கிறது. சாயந்தர நேரம் இந்த மாணவன், இந்த குழந்தை வீட்டுக்கு வரவில்லை. தாய் பதற்றமடைகிறார். பதற்றமடைந்து தன் மகனை தேடி அலைகிறாள். மகனை தேடி அலையும்போது ஒரு கோயிலில் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த கோயிலில் படுத்து கொண்டிருக்கிறான். உடனடியாக வேகமாக விரைந்து சென்று தாயும் அவர் நண்பர்களை போய் பார்க்கிறார்கள். அந்த மாணவன் தட்டி எழுப்பும்போது தான் அந்த மாணவன் திடுக்கென்று ஒரு பதில் சொல்கிறான், ஏனம்மா என்னை எழுப்பினீர்கள், என் ஆசிரியருக்கு தெரியாத கணக்குக்கு நான் தீர்வு கண்டிருப்பேன் அல்லவா? ஒரு 5 நிமிடம் கழித்து நீங்கள் எழுப்பியிருந்தால் அந்த கணக்குக்கு நான் என்னால் விடை கண்டிருக்க முடியும். ஏனம்மா என்னை எழுப்பினீர்கள் என்று கேட்டார். அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பசியிலும் பிள்ளை பட்டியலில் வாடிக்கிறது, இருந்தாலும் இந்த மாதிரி யோசிக்கிறது என்றவுடன் தன் பிள்ளையை கட்டி அணைத்து கொண்டு இழுத்து கொண்டு சென்றார். அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, பிரபலமான கணித மேதை ராமானுஜம். பசியிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து சாய்த்து காட்டியவர் ராமானுஜம். இன்றைய மாணவர்கள் இதெல்லாம் உணர வேண்டும். நாம் 3 வேளை சாப்பிட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதனால் நாம் முன்னேறுவதற்கு ஏழ்மையோ வறுமையோ ஒரு தடையில்லை என்பதை உணர வேண்டும். நன்றி.